திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பருவகால பேரிடர் நோய் தடுப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில அளவில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களை தடுக்கும் வகையில் முகாம்களை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு, பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவது உள்ளிட்ட பணிகள் நகராட்சி நிர்வாகத்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி மாவட்டத்திற்கு சித மருத்துவக் கல்லூரி மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பல் மருத்துவக் கல்லூரி இங்கு வேண்டும் என்று ஏற்கனவே உங்களிடம் கடந்த ஆண்டு சொல்லியிருக்கிறேன். அந்த கல்லூரியும் வேண்டும். அதேபோல் சித்த மருத்துவக் கல்லூரி என்பது திருச்சி முக்கியமான கேந்திரம். நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கிறது. நிறைய உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இங்கு கிடைக்கிறது. எனவே இதையெல்லாம் நீங்கள் செய்து தர வேண்டும். எனவே மருத்துவத்துறையிலும் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இதை ஆக்குவதற்கு நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் அதை முயற்சி எடுக்க வேண்டும். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது உலகிற்கே முன் உதாரணமாக இருப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழகத்தில் 32 இடங்களில் மருந்து கிடங்குகள் உள்ள நிலையில் புதிதாக 5 மருந்து கிடங்குகள் அமைப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 4,308 பணியிடங்கள் 2 மாத காலத்திற்குள் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மருந்து கிடங்குகள் 32 இடங்களில் இருக்கிறது. இன்னமும் ஒரு 5 இடங்களில் புதிய மருந்து கிடங்குகள் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதன் மொத்தத்திலேயே மருத்துவத்துறையில் 4,308 காலி பணியிடங்கள் இருப்பது கண்டறிந்து ஏற்கனவே எம்ஆர்பியிடம் தரப்பட்டிருக்கிறது. எம்ஆர்பி ஒவ்வொரு துறையாக அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். 237 மருந்து ஆளுநர்கள் பணியினை அவர்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சிஎம் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாரு. இப்போ 1021 மருத்துவர்களுக்கான கலந்தாய்வு பத்திரிகைகள் விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். அது போய்கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாத காலத்திற்குள் இந்த 4,308 பணியிடங்களும் நிரப்பப்பட்டு எங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனுப்பப்படவிருக்கிறார்கள். கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பணீந்திர ரெட்டி, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு, காவல்துறை மற்றும் அரசு உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை சம்பவம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். கோவை உக்கடம் வின்சென்ட் ரோடு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கார் சிலிண்டர் வெடிப்பில் பலியான ஜமேஷா முபீனின் உறவினர் அப்சல் என்பவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காரிலும் வெடிகுண்டு நிபுணர்கள், போக்குவரத்து காவலர்கள் சோதனை செய்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை வரும் 29 தேதி தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.